आनंदमा பாத்துறோம் இங்க மேடையில ஸ்ரீ ஸ்ரீ கணேசன்னா உட்கார்ந்திருக்க நான் அவரிடம் கேட்டு பண்ணேன் அவர் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமான யோகிராம் சரத்குமார் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தர் நிறைய அனுபவங்கள் உண்டு நம்ம கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப ஆனந்தமா அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் எல்லாம் அதனால நான் சொன்னேன் அண்ணா நீங்க ஒரு வார்த்தை பேசலைன்னா இது பூர்ணமாகாதுன்னு தோன்றது எனக்கு அவ்வளவுதான் சொன்னேன் உடனே நீங்க சொல்லிட்டேன்னா எனக்கு பகவான் சொன்ன மாதிரி நான் உடனே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால எல்லாரும் அவளோட இருப்போம் அண்ணா அவர்களே ரெண்டு வார்த்தை பகவானுக்கு சொல்ல யோகிராம் சுக்மா பகவானுக்கு சொல்லுமா மகான்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே கூடாது அனுபவிக்கணும் அவங்களுடைய சந்நிதி கிடைக்கிறதே எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணியம்தான் எனக்கு வாத்தியார் சுந்தரேசியர் பண்ணின முதல் உபதேசம் ஆனா தெரியாது நமக்கு யார் மகான் அப்ப இன்னொரு மகான் நமக்கு வழிகாட்டுவார் வாத்தியார் சுந்தரேசியர் தான் எனக்கு 1959 கணேஷா அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ண நானும் வாத்தியார் சுந்தரேசியரும் மலையை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் மணிக்கணக்கா அப்போ போனா மணான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க திருவண்ணாமலை நிறைய பிச்சைக்காரர்கள் அங்கே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்க நான் யாரையும் என்னால இப்படிலாம் பார்க்க மாட்டேன் வாத்தியார் கணேஷா அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா பெரியவா சொன்ன உடனே கேட்கணும் நம்ம மனசை உபயோகப்படுத்த கூடாது போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரபோது மனசு வந்துடுத்து எதுக்கு இந்த பிச்சைக்காரங்க நமஸ்காரம் பண்ண சொல்றார் மகான்களுக்கெல்லாம் நம்ம மேல கருணை கணேஷா அவர் பிச்சைக்காரர் இல்லப்பா அவர் சித்த புருஷர் அருங்க மறுபடியும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொன்னார் நான் பண்ணின இந்த பாவத்துக்கு அவரை பிச்சைக்காரர் நினைச்சப்பா தோஷத்தை எடுக்கிறா வாத்தியார்
சுவாமியோட ரொம்ப க்ளோஸா பழக்கம். அதுக்கிட்ட நான் போகாம என் சுய புராணத்தையே சொல்றேன். தெரியணும், அதுக்காக என்னை பத்தி இல்லை. நானும் அனுமாவும் போயிருக்கோம். சுவாமி வந்து, கணேஷா யூ ஹேவ் டு கோ டு காசி, நீ காசிக்கு போகணும், ஒரு வருஷம் இருக்கணும். நாட் ஒன் டே மோர், நாட் ஒன் டே லெஸ் தென் 365 days. புத்தினால் அவளை பார்க்கவே கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது, தனியாக ட்ராவல் பண்ண தெரியாது, எங்கே தங்க தெரியாது, அதெல்லாம் வருது. என்ன எனக்கு என்ன முடியாதுன்னு தான் வரணும் மனசில். சரி சுவாமி, குரு சொல்படி நடக்க வேண்டும். நாம்யாரில் ரமண மகர்ஷிகள் சொல்றது, ஏன் அங்கே சொல்படின்னு ஏன் போட்டாருன்னா, இந்த மாதிரி தான் அவ தக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவா, அது நம்ம புத்தியை உபயோகப்படுத்தி அது புரியலையே, இது என்ன பண்ணுறது, எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்கு, புத்திக்கிட்டே போகக்கூடாது, அப்படியே ஒத்துக்கணும். எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும், நெகட்டிவாக நான் பேசுறதுக்கு ஆசைப்படலை. என் கூடவே எனக்கு தாயாராக இருந்தவங்க அனுராதா, அவங்களுக்கு தெரியும் என்னால் காசு ரூபாயெல்லாம் வச்சுக்க தெரியாது. நான் வேணும்னே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன், நீங்கள் சட்டப்பைக்குள்ளெல்லாம் ரூபாயை வச்சுக்காதீங்கோ, கீழே எதையா போட்டுடுவேன். என்ன கருணை பாருங்க, என்ன எப்போதும் பனியன் போட்டுதுன்னா சட்டை போடுவேன், அந்த பனியனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உட்காந்து தைச்சு ரூபாய் இதில் வச்சுங்கோ, போகிற வழியிலெல்லாம் நீங்கள் செலவு பண்ணவனா அதை திறக்காதீங்கோ. அது ஒரு குரு அனுகிரகம். யார் பெரிய நம்ம மேலே அன்பாக இருக்கிறவா சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நான் நொச்சூரோட பொண்ணு சிவப்பிரியா மேலே ரொம்ப பிரியம், குட்டித்தங்கம்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அது எப்போ என்னை இவரை அழைச்சின்னு வருவார் சின்ன பாப்பா. நான் சோஃபாவில் இப்போ இதே மாதிரி தான் உடம்பு முடியாமல் இருக்கிறத சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பேன். தாத்தா எழுந்துரு, அது என்னோட சோஃபா, புத்திக்கே போகக்கூடாது. இல்லைடா எனக்கு ரொம்ப வலிக்கிறதுடா, என்னால் எழுந்திருக்க முடியாது, எது நினைக்க கூட கூடாது, அப்படியே எழுந்திருப்பேன். அதுக்கு அது மாதிரி அனுமா சொன்னபடியே அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கிற போதெல்லாம் எனக்கு லேசாக பைத்தியம். பக்கத்தில் ஒரு திறந்தவர் பார்த்துட்டார், என்னோட நிலையை பார்த்துட்டார். இப்போ சொல்கிறார், காசி கிட்டக்க வரபோது, ஐயா இங்கே இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பொட்டியெல்லாம் பிடுங்க வருவாங்க, யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. ஏ என்ன ஒரு நினப்பு கிடையாது. சரி, ஆசிரமத்தில் ரமணாசிரமத்தில் எனக்கு பேரே எஸ் மேன் தான், அது மாதாஜி கிருஷ்ணாபாயோட அனுகிரகம். அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே போகணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் 7 தூரம் என்ன உலகத்தை சுற்றி அனுப்பிச்சிருக்காரு இதே சுவாமி. அங்கே போய் நின்னா ரயில்வே ஸ்டேஷனில் 20-25 ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க கையிலேருந்து கொடுக்க வராங்க. அங்கே பாருங்கள், யோகி ரயில்வே ஸ்டேஷனில் கம்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு கைது பண்ணிட்டார், கொடுக்கக்கூடாது, யார்ட்டையும் கொடுக்கல, நின்றுருக்கேன், எல்லாம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ ஒரு கிழவர் ஆட்டோ ரிக்ஷா, இந்த புராணங்கள்லாம் பாருங்க, சிவன் வருது கிழ ரூபத்தில் தான் வருவார், ரொம்ப ரேர். நம்ம இந்த ராஜா பேர் என்ன, அவருக்கு குழந்தையாக வந்ததெல்லாம் ரொம்ப ரேர். வள்ளாள மகாராஜா. ஸோ ஒரு கிழவர் வந்து, ஐயா
கேஎஃப்ஐன்னு மொத்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு, கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ராஜ்காட். இவளுக்கு அனுமா எல்லாம் எழுதி ஷீட்டெல்லாம் வச்சிருக்கான். அந்த கிழவர் வந்து சொல்கிறார், நான் ராஜ்காட்டை தாண்டி மொகல்சராய்க்கு போன ஒரு ஆள் அழைச்சின்னு வர்றதுக்கு நான் அவங்களை அழிச்சின் போட்டுமா. அப்போ பாருங்க, இந்த பிடிவாதமோ இதுவே இல்லை, அவர் கையில் கொடுத்துட்டார். என்னை ஆட்டோ ரிக்ஷாவில் அழைச்சின்னு போய் அங்கே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன், இந்த ராஜ்காட், இதெல்லாம் ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியாது. இந்த பக்கம் ஆஃபீஸ், ஒரு ரோடு போட்டிருக்கு, இந்த பக்கம் ஆஃபீஸு, அந்த பக்கம் ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த கிழவர் என்னை நேராக ஆஃபீஸுக்கு அழைச்சின்னு போய் அவள் ஆஃபீஸில் அவர்கிட்ட சொல்கிற, ஆமாம் நாங்கள் காத்துருக்கோம், அவருக்கு உள்ளுக்குள்ளே காட்டேஜ் வச்சுருக்கோம், அங்கே அழிச்சின்னு போங்க. அங்கே வந்து ஒரு வேலைக்காரர் வேற காத்துருப்பார். எல்லாம் புராணக்கதை, பொய்க்கதை இல்லை, புராணத்தை பொய்யா நினைக்கக்கூடாது. சாதாரண யூஸ்லெஸ் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது. அங்கே போனால் முதல் தரம் உள்ளே போகிறேன், சமயக்கட்டு கெஸ்ட் ரூம்லாம் ஒரே ஒரு பில்டிங், அதில் பத்ரி அப்படின்ற நேபாள பிராமண பையன் காத்துருக்கான். உங்களுக்காக தான் காத்துருக்கேன், உங்களுக்கு காட்டேஜ் கொடுத்துருக்கா, நீங்கள் சாமான்லாம் நான் எடுத்துன்னு போகிறேன், இங்கே உட்காந்துருக்கோம். அவன் போயிட்டான், சாம் குட்டியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். இந்த கிழவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, டாக்ஸி சார்ஜ் எனக்கு கொடுங்க, என்ன கொடுக்கணும் என்னன்னு தெரியாது. அனுமா தைச்சு கொடுத்த பைக்குள்ளே கையை விட்டு அதில் 5 ரூபா 10 ரூபா ஒரு 7 8 10 8 ஏதோ போட்டிருந்தா அம்மா, அதை அவ்வளோ எடுத்து அந்த பெரியவர் நீ பாருங்க, எனக்கு அவர் யோகி ராமசுரத் மாதிரிலாம் தெரிஞ்சு நான் மரியாதை கொடுக்கல, ஆட்டோ ரிக்ஷா காரனாக தான் அவரை பார்க்குறேன். இப்படி நீட்டினேன், அவர் வந்து குனிஞ்சு 2 10 ரூபா நோட்டை மாத்திரம் எடுத்துன்னு போ பார்த்தேன். போயிட்டு வர பத்திரமாக இருந்தோம், போயிட்டார். அங்கேருந்து பத்ரி ஓடி வந்தான், ஆட்டோ ரிக்ஷாக்காரனுக்கும் அனுப்பிச்சிட்டேளா ஏன் அப்படின்னா, அவள் ரொம்ப கொள்ளையிடுவா, அங்கே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு 75 ரூபா தான், சாதாரணமாக 500 ரூபா 700 ரூபாலாம் கொள்ளையடிச்சுன்னு போயிடுவா அப்படின்னு. எவ்வளோ கொடுத்தேன் நான் நீட்டினா அவன் எடுத்துன்னு போனான், எவ்வளோ கொடுத்தேன் அவன் எனக்கு கொடுத்ததாவே ஞாபகம், ஒரு பாவம் இல்லை. அவர் வந்து 2 10 ரூபா என்னது 20 ரூபா தான் நன்னா பார்த்தீங்களா, 200 ரூபாயா இருக்கும் அப்படி இல்லைப்பா, என்னோட 100 ரூபா நோட்டே இல்லை. அதுலேருந்து ஆரம்பிச்சு சுவாமிகளை என்ன அப்படி பார்த்துட்டார். நான் சொல்கிறது நீங்கள் நம்பணும், 3 செஷனாக 365 நாள் இருந்துட்டு தான் வந்தேன். 365 நாளும் ராத்திரி சுவாமி எனக்கு சொப்பனத்தில் வந்திருக்கார். இதெல்லாம் என்னை பற்றி பேசிக்கிறதுக்காக சொல்லலைங்க, குரு வாக்குன்னா அது சத்தியம். முதல் நாள் ராத்திரியே கணேஷா இதை பார் அப்படின்னு டிவியில் காமிக்கிற மாதிரி கங்கை கரையில் ஒரு இடம் இருக்குது, அந்த துவைக்கிற கல் 2 இருக்குது, ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அதை காமிச்சு நீ மெடிடேஷன் இங்கே தான் பண்ணணும், அந்த முதல் கல் போய் உட்காந்துக்காத, 2வது கல்லில் உட்காந்து தியானம் பண்ணு. இல்லை எவ்ரி மைன்யூட் கேர் எடுத்துக்கிறார் பாருங்க. எனக்கு கங்கைக்கரையில் சுற்றின்னு இருக்கேன், என்னோடய நிலையை தெரிஞ்சுட்டு அங்கே கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலில் சான்ஸ்கிரிட் வாத்தியார், அவரெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் அங்கேருந்து எனக்கு என்னோடய காட்டேஜுக்கு வந்து நான் வந்து கங்கைக்கு போகிறேன், நான் தினமும் அங்கே போய் குளிச்சுட்டு சந்தியாவந்தம் பண்ணுவேன், என்னோடய வரையடா ஒரு ஒரு வேட்லேயும் சுவாமி என்ன அழிச்சுன்னு போனார்.
கிருஷ்ணன் போனா நான் அந்த பக்கம் குளிப்பேன், நீங்கள் இப்படி படித்துறையில் காலை போட்டுருக்கோன்னு நான் கங்கையில் காலை போட்டுருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரியும் கங்கையில் காலை போடக்கூடாது. கங்கை மாதா வந்து நான் சொல்ற மந்திரத்தை ரிப்பீட் பண்ணும், கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய். முன்னாடி நான் மந்திர ஜபம் அதெல்லாம் பண்ணினது கிடையாது, 1.5 மணி நேரம் என்ன மறந்து சொல்லியிருக்கேன். இந்த வாத்தியார் ஒரு 10 நிமிஷம் நின்று நின்று பார்த்துருக்கார், சரி சரி கிறுக்குன்னு நினைக்கிறேன்ட்டு போயிட்டார். தனியாக இருக்கேன், ராத்திரி 8 மணி ஆகிடுத்து. பத்ரி டார்ச் எடுத்துன்னு வந்து தேடி என்னை அழைச்சின்னு போய் இதெல்லாம் நான் என்னை பற்றி பேசுறதுக்காக இல்லை, சுவாமி எப்படி கேர் எடுத்துக்கிறாருன்னு. அன்றைக்கி ராத்திரி முதல் நாள் ராத்திரி அவனே சாப்பாடு போடுவான், சாப்பாடு போடுற போது ராமர் கதை கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்லுவான். அவனோட புரோக்கன் ஹிந்தியில் எங்கள் தாத்தா எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் சொல்லுவார், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி இல்லை, நான் தூங்கினா ரொம்ப நன்னா தூங்குவேன். இந்த அனுமா என்ன கேள்வி பண்ணுவோம், உங்களுக்கும் உங்க தாத்தாவுக்கும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி தான், என்ன பேர் சொல்லி சத்தம் போட்டெல்லாம் எழுப்பவே முடியாது, காலை தொட்டா முழிச்சுப்பேன். அப்படி தூங்கிட்டு இருக்கிற போது ராத்திரி தெரியல ஏதோ ஒன்று வந்து தொட்டது, நான் முழிச்சு விட்டேன், ஆனால் கண்ணை திறக்க முடியல. ஒரே பூஜை, மணி சத்தம், ஆயிரக்கணக்கான பேர் நடக்கிற சத்தம், எப்படியெல்லாம் அனுபவம் கொடுக்குறாரு பாருங்க குரு. ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள, ரொம்ப பூஜையெல்லாம் நடக்கக்கூடிய கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த. அப்புறம் மறு அன்னைக்கே ராத்திரி சொப்பனத்தில் வந்துட்டார், தினமும் ராத்திரி சொப்பனத்தில் வந்து என்னை கைட் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கிற போது மறுநாள் காத்தால் எழுந்து அது என்ன அந்த சொப்பனம் அது தெரிஞ்சுக்கணுமே முயற்சியே பண்ணக்கூடாது. 2 மாதம் கழித்து கிருஷ்ணமூர்த்தியுடைய செக்ரட்டரியாக இருந்த உபாசினிஜின்னு, நான் உங்களை வந்து பார்க்கணும், எனக்கு ரமண மகர்ஷிகளும் அவள் டிவோட்டிஸை பற்றி தெரியாது, நீங்கள் அதை சொல்லணும் எனக்கு. சரி வராண்டாவில் போட்டு இருப்பாங்க, உட்காந்த உடனே பகவானை பற்றி சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை. பக்கத்திலே ஒரு ஆலமரம் இருக்கு, கணேஷன் டு யூ நோ அபவுட் திஸ் ட்ரீ, தெரியாது. ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி என்ன அழைச்சுன்னு வந்தார், இங்கே ஒரே முள்ளு காடு, அப்போ கட்டணமெல்லாம் கிடையாது, சப்பாத்தி முள்ளு காடு. முதல் நாளே என்கிட்ட சொல்லியிருந்தார், ஒரு ஸ்பேடு, ஒரு வாளி தண்ணி, ஒரு சாப்ளிங், பேனியன் சாப்ளிங் கொண்டு வான்னு சொல்லியிருந்தார். இப்படிலாம் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதே கிடையாது, நான் அதே அப்படியே கேட்டேன். கார்த்தால் கொண்டு வந்திருக்கியான்னு வந்த உடனே கேட்டார், அவர் கொண்டு வந்திருக்கேன், வா. இதில் குறுக்கியும் நறுக்கியும் அப்படி எப்படி அப்படி எப்படி நடந்து, எனக்கு கிருஷ்ணமூர்த்தி தான் எனக்கு காடு. பார்த்தா அந்த பைஜாமாலாம் ரத்தமாக இருக்கு, அந்த முள்ளிச்செடியெல்லாம் கீறி அப்படியே ஒரு ஆனந்த லகரியில் சுற்றிட்டு இந்த மரம் இருக்க அந்த இடத்துல வந்து நின்னார் உபாசினி. இதை கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணிவிட்டு தோண்டு அப்படின்னு குரு சொன்னால் அப்படியே கேட்கணும். எதுக்கு தோண்டணும், எவ்வளோ ஆழம் தோண்டணும், எவ்வளோ அகலம் தோண்டணும், ஒவ்வொன்றும் கேட்கக்கூடாது. பார்த்துட்டு போகிறோம், மண்ணெல்லாம் போடு. இங்கே உங்கள் யூபியில் கிராமத்துக்காரெல்லாம் புதுசாக ஒரு செடி நடுற போது ஒரு மந்திரம் சொல்லுவாளே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதை நான் உபாசினி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார், எனக்கு தெரியும் கிருஷ்ணாஜி, நான் வந்து எம்ஏ அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன், அதனால தெரியும்னு சொல்ல, நான் கிராமத்தில் வளர்ந்தே எங்கள் தாத்தா அந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு, அப்படியா, அதை சொல்லு. சொல்லிவிட்டு
நீயே வை செடியை உள்ளுக்குள்ள நடுனார். நான் சொன்னேன், கிருஷ்ணாஜி நீங்க தான் நடணும். சரி ரெண்டு பேருமா நடுவோம். நட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டுட்டு ஒரு உண்மத்த ஸ்டேட்டில் நடந்து போயின்னு இருக்க என்னால் தாய்க்கவே முடியல கணேஷா. அது கியூரியாசிட்டி அங்க மனசு வந்துடுத்து. என்னத்துக்கு இந்த மாதிரி இவரோட இதை சொன்னால் யாரும் நம்பவும் போகிறது இல்லை. கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவாள் இப்போ கூட அவன் உபாசினே ஒரு பைத்தியம் இல்லைன்றதா. கிருஷ்ணாஜி எஸ் வாட் இஸ் திஸ் வாட் ஹேவ் யூ டன் டுடே என்ன பண்ணினே இன்னைக்கு அப்படியே ஒரு ஆனந்த கலைகள் சொல்கிறார். உபாசினி இதுக்கு நேர் கீழே ஒரிஜினல் விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இங்க தினமும் தேவர்களெல்லாம் வந்து பூஜை பண்றா. அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு தான் அந்த இடத்துல நான் அலமரம் வச்சிருக்கேன். எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, முதல் நாள் ட்ரீம்லயே கீழே மணி அடிக்கிறது, பூஜை நடக்கிறது, அந்த கற்பூர வாசனை, ஊதுவத்தி வாசனை எல்லாம். அவர் அவ்வளவு கீழே இறங்கி எனக்கு வந்து உண்மையை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இதை சொன்னேன். எல்லாம் சத்தியம் கணேஷா, எல்லாம் சத்தியம். தினமும் சொப்பனத்தில் வந்து ரொம்ப கருணையாக இருப்பார். அந்த கருணையோட லிமிட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் நினச்சிக்க வேண்டாம். ஒரு நாள் ராத்திரி என்னை எழுப்பி, அப்போ வெயில் காசியில் வெறும் பனியனோட படுத்துன்னு இருக்க, கணேஷா பனியனை பாரு சரியாகவே நீ பட்டன் போட்டுக்கலையா. அந்த தூங்கிட்டு இருக்கிற போதும் முழுச்சுன்னு பார்த்தா இப்போ கூட எனக்கு பட்டன் போட்டுக்கிற ஒரு தகராள் அதுமா போட்டு விடுவா. இதை மாற்றி போட்டு விடுவோம் பார்த்தா மாற்றி இருந்தது. அது முதற்கொண்டு கவனிச்சு வைத்திருக்கார். மகான்களுக்கு அதான் நான் வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணக்கூடாது, அனுபவிக்கணும். ஒரு ஒரு ராத்திரி வந்திருக்கேன், எனக்கு அந்த மாதிரி சொப்பனெல்லாம் வந்ததே கிடையாது. என் லைஃப் பூரா பகவான் ரமண மகர்ஷி அஞ்சே அஞ்சு தான் சொப்பனத்தில் வந்திருக்கா. ஆனால் மகான்கள் வர சொப்பனெல்லாம் உபதேசத்துக்கு தான் வருவான். அதனால் பகவானை வந்து சாட்விக் இந்த மாதிரி இருக்கிறவள்லாம் கேட்டிருக்கான். அப்போ பகவான் சொல்கிறார், மகான்களோ காட்ஸோ காடசஸோ வந்தால் சாட்வி அது சொப்பனம் இல்லை. மீதி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாஸ்ட் ஃபியூச்சர் தாட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது ட்ரீம். இது அந்த மகான் அல்லது கடவுள் அந்த ஸ்டேஜில் உன்னை தூக்கி விடுறதுக்கு தான் வருவார். என்ன சொல்றது, ஆனந்தம்னா ஆனந்தம். ஆனால் ஒன்றுமே தெரியாது. அனுமாவோட அப்பா தெம்பிகஸ் டிசீஸில் ஜெர்மனியில் ரொம்ப சீரியஸாக இருக்கா. அங்கேருந்து ஒரு கார்டு போட்டுருந்தான். அது இங்கேருந்து போகிறபோது சுவாமி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாரோடையும் பேசக்கூடாது, யாருக்கும் லெட்டர் போடக்கூடாது, அதே டயத்தில் தினம் எனக்கு லெட்டர் போடணும், இந்த கார்டை பிடிச்சி வச்சுக்கிறது. அதனால் நான் யாருக்கும் பதிலெலாம் பண்ணுறதில்லை. ஆனால் அனுமா வந்து ரொம்ப வேதனையோட கங்கைகிட்ட ப்ரே பண்ணிக்கங்களே. அப்பாவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. எனக்கு அந்த மோமெண்ட்ல என்ன தோன்றதுன்னு நினப்ப கூட இல்லை. உள்ளே இருந்தே எக்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே திரும்பி அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம்ட்டு நேராக டவுனுக்கு ஓடினேன். கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். ரூமை திறக்கிறதுக்கு சாவியை போட்டிருக்கேன். யாரோ முதுகில் தட்டினான். கங்கை உனக்கு மித்திரம் வாழைப்பழம்னு வந்தேன், எனக்கு எங்கே வாழைப்பழம் பாருங்க. கங்கைக்கு ஆஃபர் பண்ண மறந்துட்டேன். வெறும் வார்த்தையினால ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அம்பாள் வந்து கைடு பண்ணுறா எனக்கு. அது அம்பாளை கூட அவ்வளோ விசேஷம் இல்லை, சுவாமி எனக்கு கைட் பண்ணார். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் சொல்கிறது நீங்கள் நம்பணும். டவுனுக்கு 1.5 மைல்
அங்கே வந்து அப்போ ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, அள்ளு வண்டி தான், மனுஷா இழுக்கிறது தான், ரிக்ஷாவில் தான். ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு பத்ரி வேலைக்காரன், நான் போனது புதன்கிழமை, வியாழக்கிழமை வந்து பத்ரி எனக்கு சாப்பாடு போடணும்னு கிருஷ்ணர் கதை சொல்லின்னு சொல்கிறான். என்னை சாது சுவாமி அப்படின்வான். சாது சுவாமி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலங்கார்த்தாலேயே உங்களுக்கு ஒன்று வந்து 5 மணிக்கெல்லாம் டீ கொடுத்துட்றேன், குளிச்சுட்டு விஸ்வநாதர் கோயிலுக்கு போங்க. விஸ்வநாதர் கோயிலில் 1.5 மணி வரலும் விஸ்வநாதரை பார்த்துட்டுருங்க. 1.5 மணிக்கு மேலே அன்னபூரணி கோயிலுக்கு போய் அங்கே 3.5 மணி வரலும் இருந்தோம். அது முடிஞ்சு கங்கை கரையில் அப்படியே சுற்றின்னு இருந்தோம். நான் உங்களுக்காக இங்கே காத்துட்டுருப்பேன், வழியில் எதுவும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் ஒரு வேலைக்காரன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அதெல்லாம் அவ்வளவு பவ்யம் வேற, விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான் ஒரு வேலைக்காரன். இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்டிடியூஷன். நான் 9 மணிக்கு உங்களுக்காக இங்கே சாப்பாடு வச்சுன்னு காத்துன்னு இருக்கேன். ராத்திரி ஒரு வேளை சுவாமி பாருங்க, நான் ஏகாதசி விரதம் அதெல்லாம் இருந்ததில்லை, என்னை அனுப்பிச்சிருந்த க்ஷேத்திரத்துக்கு என்னை உபவாசம் வைக்க வச்சு, விஸ்வநாதர் கோயில் இருக்க வச்சு, இதெல்லாம் சுவாமிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். மகான்களை வந்து உபாசிக்கணும், அவ சொல்றபடி கேட்கணும். நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு என்னை வந்து நான் யோகி ராமசுரத்குமார் சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுக்கு முடியாது, நான் ரமண மகர்ஷியோட சிஷ்யன் தான். மகாத்மாக்களுக்கு எவ்வளவு கருணை இருந்தா, என்ன அவரோட சிஷ்யங்களை விட தேவகி அம்மாவை விட ரொம்ப கேர் எடுத்துப்பார். தேவகி அம்மா வந்து கீழே நின்றுன்னு இருப்பாங்க, நான் கணேஷா இல்லவா, எப்போ பார்த்தாலும் என்னோட பேசுகிறா இருந்தால் ஆரம்பிக்கிறதே கணேஷான்னு ஆரம்பிப்பார். சென்டென்ஸை தாரா சாதாரணமாக ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறது நோ யூ டிட் யூ ஹியர் கணேஷா, கணேஷா சப்தம் இருந்துகிட்டே இருப்போம். ஒரு நாள் அனுமா வந்து சுவாமியை கேட்டார், அது என்ன நீங்கள் கணேஷா கணேஷாங்கிற அவரோட பேர் வந்து கணேஷான்னு, கண்ணத்தை கண்ணில் சுவாமி இது கீழே போட்டார், இந்த கண்ணு இடு அந்த இடத்துல ஓரத்தில் வந்து இன்னுக்கோ பேச வராது. ராதான்வார் அனுமாவே, ராதா when this bhikkhu was in the presence of my guru ramana maharshi in the old hall, ganesha was a small but child, he went before, எனக்கு பயமே கிடையாது, நேரம் பகவான்கிட்ட போயிடுவேன், அவரோட கமண்டலெல்லாம் அடுப்பேன், குச்சியெல்லாம் தொடுவேன். அப்போ பகவான் வந்து அந்த மௌன நிலையில் இருக்கிறவர் 2-3 தினம் நீ எங்கே ஓடுறேன்னு அங்கே பார்த்து, கணேஷா இங்கேவா இங்கேவா இப்படி உட்கார், கணேஷா கணேஷான்னு 3 தினம் சொன்னார். குரு வாக்குலேருந்து வந்த அந்த ஞாபகத்தை தவிர நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். பாருவா, நாம் யோகியை பற்றி சொன்னால் யோகி அவரோட குருவை பற்றி, அதுதான் நம்மளுடைய ரிஷி மார்க்கம். சும்மா போய் லெக்சர் கேட்கறது, நோட்ஸ் எழுதிக்கிறது, எப்படி தேவகி அம்மா கூடவே இருந்து பணி செஞ்சாங்களோ, அதிக பிரசங்கமா தன்மா பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ரமணாட்ட பார்க்க வரவாள்ட்டெல்லாம் சொல்லுவேன், மகானவர், அவருக்கு கைங்கரியம் பண்ணுக்கோ, பெரிய ப்ரொஃபஸர். இன்றைக்கி வந்து ராக்கெட் எல்லாம் அனுப்புறதுன்னா இங்கே ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் இருக்காரு, அவர் அவர் கண்டுபிடிச்சி வேலை அனுப்புறது தான். எத்தனையோ பேர் கூடவே இருக்கிற அவருக்கு சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சார், அவர் மகான் சார் பண்ணுவோம். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், அவர் பண்ணுற லெக்சருக்காக ஆசைப்பட்டு போகாதீங்க, சேவை செய்யணுன்ற பாவத்தோடு போகணும் மகான். அப்போ அவ தங்களை அப்படியே திறந்து காமிப்பார். ஒரு வேலைக்காரமும் ரூபமாக முதற்கொண்டு
வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவா. டே நீ என்னடா சொல்றது? அதே மாதிரி இந்த பாப்பா வந்து நான் எவ்வளவு வழியில இருக்கேன், என்ன போய் எழுந்துருன்னு தெரிய நினைப்பே வரக்கூடாது. அந்த குரு தான் தாத்தா ரமணா கூடவே இருந்திருக்கார். ரமணா கூட சில சமயம் கோச்சுப்பேன், ஏதோ தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு ஒரு தர்மம் வந்து சொல்றப்போ தாத்தா எழுந்துரு, அது என்னோட சோஃபா, எழுந்து நிற்பேன். அவ உட்காந்து பா சோஃபால. அப்புறம் ஒரு தூரம் கொஞ்சம் பெரியவளாக உடனே அவளை வரபோதே எங்க வீட்டில் இருக்கிற போது அது சொல்ல போறா, இது மைண்டை போட்டா பாருங்க, ரமணாவோ யாரோ சொன்னான், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், தாத்தா எழுந்துரு அது என்னோட சோபான். அந்த பாருங்க அங்க குரு அனுகிரகம், நான் ரெடியாக எதிர்பார்த்துட்டு இருக்க அவ சொல்ல போறாங்க, தாத்தா அது உங்களோட சோஃபா, நீங்க உட்காந்துங்கோ நான் பக்கத்துல பாருங்க. குரு அனுகிரகத்தை மாத்திரம் வேண்டினா ஒரு பாப்பா சொல்றதோ வேலைக்கார பத்ரி சொல்றதோ அமிர்தமா இருக்கும். என்னமோ நிறைய, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். மகான்களை டீடைல் சொல்லல, எனக்கு பெருமாள் சொல்லியிருக்க நீங்க கதவை தட்டணும், தட்டினா சுவாமி வந்து கதவை திறப்பார், அப்போதான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பெருமாள். எனக்கும் அதே பாவம் தான், எனக்கு எங்கேயுமே ரூலை பிரேக் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை. மீதி நேரத்துலலாம் நான் போய் தட்டின்ண்டே இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுவாமி வருவார். ஒவ்வொரு தூரம் நான் மனசில் கஷ்டமாக இருக்கிற போதெல்லாம் சைக்கிள் ஆகிட்டேன், ரொம்ப துக்கத்தோடு தான் போவேன், வாசலில் படிக்கட்டில் உட்காந்துருப்பேன். ஒவ்வொரு தரம் ஒரு 10 தரம் நடந்திருக்கும். அந்த துக்கத்தோடு போகிறபோது மாதிரி மகான்களுக்கு தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே என்னை கட்டிப்பார், அந்த துக்க டயத்தில் தான் என்னை கட்டின்னு இருக்கார். கதவை திறந்து உள்ள அழிச்சுன்னு போவார். நான் ஒரு வார்த்தை சொல்லலை, எனக்கு இந்த சாதாரண கொடைவா இருப்பார் சுவாமி. அது என்னாச்சு, இது யார் சொந்தம், உன்னோட என்ன பேசினா என்ன, இந்த துக்கம் சஃபரிங் இருக்கிற போது மாத்திரம் நானும் ஒரு டீட்டெயிலையும் சொன்னதில்லை, அவரும் கணேஷா என்ன ஆச்சு கேட்டதில்லை. கொண்டே பாப்பா அப்புறம் கண்ணை மூடின்றவர் டக்குன்னு கண்ணை திறப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு கணேஷா அப்படின்னா, சே சுவாமி, ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் கணேஷா, நோபடி எல்ஸ், nothing else, Ganesha, father alone exists, nobody else, nothing else. அப்புறம் கண்ணை மூடின்றவர். இது மாதிரி முதல் தரம் 2 தரம் ஆச்சு, 2 தரம் சொல்லிட்டார். இந்த துக்கம்லாம் போயிடுது, கணேஷா யூ வில் ஹாவ் ஒர்க் இன் தி ஆஷ்ரம், வி வில் டேக் லீவ் அப்படின்னு ஒரு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவார். இங்கே எனக்கு சஃபரிங் ஜாஸ்தியாக இருக்கு, காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற போதெல்லாம் 3 தரம், 4 தரம், 5 தரம், 7 தரம், கடைசியாக ரொம்ப அவஸ்தையில் இருக்கிற போது போய் அழுதுண்டே தான் போய் உட்காந்துட்டேன். 9 தரம் சொல்லியிருக்காரு என்னை எழுப்பி எழு கணேஷா ஃபாதர். அந்த தொடச்சி அவ மகான்கள் அந்த ஹிருதயத்தில் நமக்கு ஹிருதய வலி இருக்க, இன்டலெக்சுவல் வலி இல்லை, இன்டலெக்சுவல் வலினா சண்டை போடும், சண்டை போடா அப்படி ஹிருதயத்தில் வலி வந்தால் என்னத்தை பண்ணுறது? மகான்களால் தான் தோக்கடிக்க முடியும். அந்த யோகி ராமசுரத்மார் சந்நிதியில் தேவகி அம்மாவோட கருணையினால் என்னோடய பர்சனலாக சொன்னேன், ரொம்ப பக்தியோடு சொல்லியிருக்கேன், அகம்பாவத்தில் சொல்லலை. இங்கே கேட்டிருந்ததுக்கெல்லாம் நமஸ்காரம். மகான்களுக்கு சிஷ்யர்களில்
கிரேடேஷன் கிடையாது. எல்லாரும் மகாத்மாக்கள். ரமண பகவான் சொல்லியிருக்கார், எல்லாம் அருணாச்சல ஸ்வரூபம். வாய் கடைசி காலத்தில் தரிசனத்துக்கு டாக்டர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்க தரிசனம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகவான் சுவாமி மாதிரி இல்லாமல் கண்ணில் தண்ணி கொட்டும், கூட இருக்கிற பாப்பா புரிஞ்சுக்கணும் அது. பகவான் இதை டாக்டர்கள்லாம் தரிசனத்தை நிறுத்திட்டாகும். போய் எனக்கு அவளோட தரிசனம் கிடைக்கணும். போய் அருணாச்சல ஸ்வரூபம். போய் அது டிபி ராமச்சந்திரிட்ட தான் சொன்னார். அவர் ஓடி போய் சின்ன எங்கள் தாத்தா சின்ன சாமிச்சார், வைத்தியக்காரா பகவான் அழகுதுடா அழகுதியா அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி டாக்டர்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணி. அப்போ டிபி ராமச்சந்திரன் சொல்லுவார், கணேஷா அந்த பாவத்துக்கு போ, இங்கே இருக்கிற பூச்சி புழு செடி கொடி மரம் பாறை மணல் எல்லாம் அருணாச்சல ஸ்வரூபம். அந்த பாவத்தில் நம்மளால் முடியறதோ கோட்டை விட்டுலாம் தப்பு பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் ஹிருதயத்தில் அந்த ப்ரேயரோட அருணாச்சலத்தில் இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே புன்னமரத்தில் இருக்கிற போது யோகி ராமசரத்மா ரெண்டு தரம் தான், மூணு தரமாக இருக்கும், ரெண்டு ட்ரெயின் வரும் போகும், அதை நாலு ட்ரிப்பு தான். ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வருமா, ட்ரெயின் வர சத்தம் கேட்டோன்னு விழுந்து அடிச்சுன்னு ஓடுவாராம் ஸ்டேஷனுக்கு. போய் ட்ரெயின்லேருந்து இறங்குறவா ஒவ்வொருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணுவாராம். இந்த நாலு ட்ரெயின் வரபோதும் ஒரு நாளைக்கு நாலு தரம் ஓடி அந்த புன்ன மரத்தில் ஓடி போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வரவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த தீக்குச்சி பண்ணுற ஊர் பேர் என்ன, சிவகாசி. சிவகாசி பக்தர்கள்லாம் வந்த உடனே தான் சுவாமியை வந்து கோச்சிக்கிற, நாங்கள்லாம் உங்களை கடவுளாக பார்க்குறோம் சுவாமி, ஏன் போய் அங்கே திருடன் கொலகாரன் அயோக்கியங்கள்லாம் ட்ரெயினில் வருவாங்க, இப்படி போய் நீங்கள் போய் நமஸ்காரம்னா வலிக்கிறது விஸ்வம். ஜனார்தனா, நோ ஒன் கேன் கம் இன்சைட் தி பிரமிசஸ் ஆஃப் அருணாச்சலா வித்வுட் அருணாச்சலா இன்வைட்டிங் தம். தே ஆர் ஆல் கெஸ்ட்ஸ் ஆஃப் அருணாச்சலா. தே ஆர் ஆஸ் கிரேட் ஆஸ் அருணாச்சலா கணேஷா. இட் இஸ் மை கிரேட் ஃபார்ச்சூன் தட் ஐ குட் ஃபாலோ தேர் ஃபீட். அந்த பாவத்துக்கு போனோம். அருணாச்சலத்தில் இருக்கிறவா எல்லாரும் அருணாச்சல ஸ்வரூபம். என்னோட என்னோட